என் பேச்சு ஏன் கேட்கலையோ, அந்த உத்தியோகத்தை ஏன் செய்யக்கூடாதோ சொல்ல விரும்பல. எதையும் செய்யாத நீங்க ஒரு தடவை ஜெயிலுக்கு போனீங்க. நடந்த கதை தெரிஞ்சா கொலைகாரராகி நம்ம பிள்ளைகளை பிரிஞ்சிருவீங்களோங்கிற பயத்துல உண்மையை சொல்ல முடியல. நீங்க இல்லாம என்னால குழந்தைகளை வளர்க்க முடியாது. நான் இல்லாட்டாலும் உங்களால வளர்க்க முடியும். அதனால இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன். இந்த பாவிய தேட வேண்டாம். உங்களையும் குழந்தையும் அந்த அம்பாள் காப்பாற்றுவா. இப்படிக்கு பாரத். ஆமா சித்தமாத்த, நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா நல்லபடியா இருக்கேன் ஐயா.
சீக்கிரம் வீட்டுக்கு போப்பா. என்ன சொல்றீங்க, என்னாச்சு? ஓர் இல்லாம அவங்க பட்டினி கிடக்குறாங்கப்பா. பாவமும் சம்சாரத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஐயா. பாரதி, என்ன பாரதி, ஏன் இப்படி இருக்க? குழந்தைங்க பாபு, பாபு ஏய் ராஜா, எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? ஒண்ணுமே சாப்பிடலப்பா, பசிக்குதுப்பா. பசிக்குதா? பாருங்க, உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா தின்னு, இந்தா நீ தின்னு. ஏய் ராஜா, உனக்கு இந்த உங்களுக்காக பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுமா? எடுத்துக்க. பாரதி, நான் ஜெயிலுக்கு போன பிறகு கன்னிங்ஸ் பணம் தரலையா? தந்தா நான் வாங்குவனா? அந்த மாதிரி பணத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டாங்க. பணத்திலேயே அப்படி ஒரு பாகுபாடு இருக்கா? பணமே மோசமானதுதானே. கன்னிங் நல்ல மனுஷனாச்சே, அவசர வேலையில மறந்துட்டாரோ இல்லமோ, நீ போய் பாத்துருக்கலாமே. அது நான் போகக்கூடிய இடம் இல்லைங்க. இனிமே நீங்களும் அங்க போக வேண்டாம், வேற ஏதாவது வேலைக்கு போங்க. வேற வேலை கிடைக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைக்கிறியா? ஒரு வேலையும் கிடைக்காட்டா, கூலி வேலை செஞ்சாவது நாம சந்தோஷமா வாழலாங்க. ஆனா பயங்கரமான இடத்துக்கு மட்டும் போக. அது எப்படிப்பட்ட இடமானாலும் கவலை இல்லை, மனைவி பிள்ளைங்க சுகமா இருக்கணும். என்னங்க என்ன செய்யற சிவா? இத புடச்சு வைக்கிறப்பா, வீட்ல இருந்தா தம்பி எடுத்து சொல்றோம். Eat my child. Come on. Very good. உனக்கு என்ன வேணாலும் தரேன். Come on. Sir. Have it. Have it. Sir. Who is that? யாரு? நான் தான் சார், ஜெகதீஷ். உங்க கார் டிரைவர் ஜெகதீஷ். எந்த காரு, எப்போ டிரைவர்? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா கன்னிங் சார்? ஒரு நாள் போலீஸ்ல இருந்து தப்பிச்சே வீட்டுக்கு வந்தீங்க, மறந்துட்டீங்களா? அப்போ பரிதாபமா நீங்க நின்ன காட்சி இன்னும் என் கண்ணில இருந்து மறையல. ஜெகதீஷ், யார் வேணும்? ஜெகதீஷ் இருக்காருங்களா? இருக்காருங்க. வந்து நீங்க கொஞ்சம் கூப்பிடுங்களேன் ப்ளீஸ், ப்ளீஸ் ஜெகதீஷ். ஜெகதீஷ் நீங்களா? என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பலாம், ராமத்து இருப்பேன். நான் என்னன்னு சொல்றது என் தலைவிதி. கமா கமா எனக்காக ஜெயிலுக்கு போன அவன் குடும்பத்தை குறையில்லாம பாத்துக்கிறேன். சம்பளத்தை 10 மடங்கு அவன் குடும்பத்துக்கு அனுப்புறேன். ஜெகதீஷ் ப்ளீஸ், ஜெகதீஷ் ப்ளீஸ். ஆகட்டும், அதுக்கு பிறகு உங்க குற்றத்தை ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போனேன். நீங்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றல. சம்பளத்தை 10 மடங்கு இல்ல, என் வீட்டுக்கு நீங்க 10 பைசா கூட அனுப்பல. என்னமோ தெரியல, விஸ்கி ருசி மாறிடுச்சு. கரெக்ட் கரெக்ட, ஐஸ் போட மறந்து போயிட்டேன். குடிச்சு மகிழ உங்களுக்கு மதமானம் இருக்கு, குடிக்கிறதுக்கு எனக்கு கஞ்சி கூட இல்லை. அதிக பிரசனத்தை நிறுத்தி விட்டு கம் டு தி பாயிண்ட். என்ன விஷயம் சொல்லு. என் தியாகத்துக்கு அள்ளி கொடுங்கன்னு கேட்கறேன். நான் கேட்கறது ஒண்ணுதான், கொஞ்சம் கருணை காட்டி என் மனைவி பிள்ளைங்க பசிய தீர்த்து வைங்க. நீ பசி பசி நான் என்ன செய்யறது? தலைவிதியை நீ அனுபவிக்கிறேன். உனக்கு வயசாயிச்சா என்ன கஷ்டம்ங்கிற? பணம் தேவைதானே, வழி இருக்கு. சூவத்தோட கமான் தொட. கண்ணாடி மாதிரி இருக்கணும், கோட்ஸ்ல உன் ஃபேஸ் கிளியரா தெரியணும். ஓகே, தட்ஸ் ஆல் ரைட். ஓகே ஓகே, உன் வீட்டுக்கு 10 பைசா கூட அனுப்பலன்னு சொன்னேன்ல.
பத்து பைசா. அது போதாது. ஆஃப்டர் ஆல் பூட் பாலிஷ் செய்ததுக்கு 10,000 தேவையா? கண்ணி, பணத்திமிர்னால என் ஏழ்மையை ஏளனம் செய்யற. உன் ஆளவ உன்னைய அடியோடு அழிச்சிடும். ஏன் பாக்குறீங்க? கொண்டு போங்க இவனை, பிடிச்சு கட்டுங்க. பழிக்கு பழி வாங்க விட்டவனா ஜெகதீஷ் இல்ல. யூ கட்டி ஃபூல், இந்த கண்ணிங்க சுட்டு கொல்லணும்னா துப்பாக்கிகள் போதாதுடோ, வீரங்கிகள் வேணும்டா. அண்டர்ஸ்டாண்ட்? கட்சியும் பிடிக்க அவனே. நீங்க ஒரு தடவை ஜெயிலுக்கு போனீங்க, நடந்த கதை தெரிஞ்சா கொலைகாரராகி நம்ம பிள்ளைகளை பிரிஞ்சிருவீங்களோங்கிற பயத்துல உண்மையை சொல்ல முடியல. நீங்க இல்லாம என்னால குழந்தைகளை வளர்க்க முடியாது, நான் இல்லாட்டாலும் உங்களால வளர்க்க முடியும். அதனால இந்த வாழ்க்கையை நான் முடிச்சுக்க போறேன். இந்த பாவியை தேட வேண்டாம், உங்களையும் குழந்தையும் அந்த அம்பாள் காப்பாற்றுவா. இப்படிக்கு பாரதி, என்ன வேலை செஞ்ச பாரதி? சிவா, சீக்கிரமா நாம இங்கிருந்து போயிடலாம். வா ராஜா, வா வா சிவா, வா. அப்பா ஜெகதீஷ், இந்த ராத்திரில குழந்தைகளை அழைச்சிட்டு எங்க பா போற? அப்புறம் சொல்ற. இந்த ஜெகதீஷ் குழந்தைகளோட அவசரமா கார்ல போறானே, எங்க போறானு என்னமோ. ஜெகதீஷ் தப்பி போயிட்டான், வீட்டுல யாரும் இல்லை. வாங்க வாங்க.
நாம இங்கதான் இறங்கடா. வாங்க. நானே உன்னை வளர்க்கிறேன் வா, அழாதே. ராஜு, ராஜு, ராஜு அங்க காணுமே ராஜு. ஏதோ கஷ்டம் வந்ததுனால உயிரை விடுறேன்னு சொல்றேன், ஆனா எந்த கஷ்டத்திலயும் வாழ்றவன் தான் மனுஷன். தற்கொலை பெரிய பாவம்மா. அந்த பாவத்துக்கு தண்டனையோ இல்லமோ, பார்வை இல்லாதபடி செய்து அந்த கடவுள். அல்லாஹ் இன்னைக்கு ரெண்டு உயிர்களை காப்பாத்துற சந்தர்ப்பம் கொடுத்தான், ஒரு தாயே ஒரு குழந்தை. தன் குழந்தையை காப்பாத்த முடியாம யாரோ காந்தி பார்க்கல விட்டுட்டு போயிட்டாங்க, இப்போ அந்த குழந்தையை வளர்க்கிற பொறுப்பும் அல்லாஹ் நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டார். அந்த பிள்ளையோ உங்களையோ கடவுள் காப்பாற்றுவார். என்ன வேலை செஞ்சம்மா, அநியாயமா கண்ண பாழாக்கிட்டியே, நிம்மதியா இருந்த குடும்பத்தை நாசமாக்கிட்டியே. யாரோ புண்ணியமா உன்னை காப்பாத்திங்க கொண்டு வந்து சேர்த்துட்டான். அது சரி சேர்த்த மாட்டேன். அவரு குழந்தைகளை எங்கே? பாரதியம்மா, என் கண்ணால பார்த்தேன், ஜெகதீஷும் குழந்தைகளும் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. அப்படி நடந்திருக்க கூடாது, அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. குழந்தை கிடக்குது, வண்டி திருப்பு. பரவாயில்ல, ஆபத்து ஒன்றும் இல்லை.
எங்க பிள்ளைங்களுக்காக? சிவா, சிவா, ராஜு, சிவா எங்க போயிட்டாங்க? சிவா, சிவா, ஃபாதர், இங்க ஒரு குழந்தை படுத்திருக்க. இந்த பையனுடைய தாய் தற்கொலை செய்திருப்பா. இவனை காப்பாத்த முடியலன்னு விட்டுட்டு போயிருக்காங்க. கமான் மை சன், காட் வில் ஹெல்ப் யூ. ஃபாதர். எஸ். இன்னைக்கு என் பாடப்புத்தகங்களை வித்துட்டேன் ஃபாதர். எதுக்காக வித்த? அப்படி பணம் வாங்க வேண்டிய அவசியம் என்ன? வர வழியில பிளாட் பார்க் மேல ஒரு அனாதை பணம் கிடந்தது. நான் காசு கொடுத்தேன் ஃபாதர். அந்த வேலையெல்லாம் நீ எதுக்காக செய்யணும்? முனிசிபாலிட்டிக்காவது போலீஸுக்காவது சொல்ல வேண்டியதானே? போலீஸுக்கு சொல்ல வேண்டிய தலைவிதி எனக்கே ஃபாதர். திருடுறவனும் சண்டை போடுறவனும் போறான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ மட்டும் ஒவ்வொருத்தரையும் சண்டைக்கு எடுக்கலாமா? நான் சும்மா யாரையும் உதைக்கல ஃபாதர். அந்த பீட்டர் இருக்கானே, அவன் லைசன்ஸ் இல்லாம சாராயம் வைக்கிறான். அவன் சாராயத்தை குடிச்சு 67 பேர்ல 6 பேர் க்ளோஸ். அவன் சாராயம் விஷம் ஃபாதர், பாய்சன். நீ விற்கிற சாராயம் மட்டும் அமிர்தம்னு சொல்றேன். எனக்கு லைசன்ஸ் இருக்கு ஃபாதர். நம்ம சாராயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒன்றாம் நம்பர் பியூர் சரக். நமது மெடிசன் ஆட்டம் ஹோல் இந்தியாவில் கிடைக்காது ஃபாதர். ஒரு பெக், ஒரே ஒரு பெக் ருசி பார்க்க கூடாது. நீங்க தெய்வ அருள் பெற்றவராச்சே. தெய்வ அருள் பெற்றவர் குடிக்கிறது ரொம்ப தப்பு. ஒழுக்கங்கிற குணத்தை கடைப்பிடிக்கிறவன் யாரானாலும் அவனுக்கு தெய்வ அருள் கிடைக்கும் ராபர்ட். ஏ ஃபாதர், என் பேச்சை கேட்டு இந்த சாராய வியாபாரத்தையும் சண்டை போடுறது இன்னிலிருந்து விட்டுட போறியா, இல்ல என்னையே போலீஸுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண சொல்றியா? பண்ணுங்க ஃபாதர், ரிப்போர்ட் பண்ணுங்க. அதோ இருக்கிறாரே அந்த பெரிய மனுஷ மேலையும் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். கரெக்ட் சென்ஸ் ஃபாதர். என் மேல ரிப்போர்ட் கொடுக்கறப்போ என் பார்ட்னர் மேல ரிப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா? பார்ட்னர்? நம்ம சம்பாத்தியத்துல பாதி அவர் உண்டியல்ல போடுறோம். அதை ஏழைங்களுக்காக செலவு செய்யறோம். அவர் ஏழைங்களுக்காகத்தான் ரத்தம் சிந்தி இறந்து போனாரு. நான் ஏழைங்களுக்காக கஷ்டப்படுறேன். எஸ் ஆர் நோ சொல்லுங்க ஃபாதர். நான் செய்யறது கரெக்ட் தானே? எனக்கு தெரியும் ஃபாதர். என்ன ஹாஸ்பிடல் சேர்த்தாங்க? ராஜா ஹாஸ்பிடல். நான் இப்போ இப்போ வந்துடுறேன். ஐயோ, இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். வீட்டுக்கு போ. ஒரு வியாதியும் இல்ல இல்லையா? அந்த ஸ்டெதோஸ்கோப் ஒண்ணு வேலை செய்யல, அதனால என் வியாதி உனக்கு தெரியல. உன் தலையை இங்க வச்சு பாரு, நான் எப்படி வேதனைப்படுறேன்னு தெரியும். எப்படி அடிச்சுக்கிறா? அது சரி, இப்ப உங்க கச்சேரிங்களுக்கு அதிகம் சான்ஸ் இல்லையா? தினமும் ஏதோ ஒரு வியாதின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு வரீங்க. இன்னைக்கு வந்தது வெறும் லவ் வியாதியோட இல்ல, உன்னையும் அழைக்கிறதுக்காக தான். வரப்போறது கவாலி கிங்கான ரஹீம் ரஹ்மானின் பிரமாதமான பாட்டு கச்சேரி. மறக்காம வரணும், உன் அப்பாவை கூட அழைச்சுக்கிட்டு வரணும். பாட்டு கச்சேரிக்கு அழைக்கிற முறை இதுதானா? வேற என்ன செய்ய சொல்றேன்? உன் வீட்டுக்கு வந்தா உன் அப்பா கம்ப தூக்கிட்டு அடிக்க வர்றாரு. அதனாலதான் சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். மேடம், அந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட்டுக்கு ரத்தம் பத்தல, இன்னும் வேணும். அப்படியா? அந்த அம்மாவோட பிளட் குரூப் RH, அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. இந்த இன்விடேஷன் கார்டு, மறுபடியும் வர்றேன். ரஹீம், ஈகுக்கும் குக்கும் இல்ல, எனக்காக உங்களுக்கு கொஞ்சம் பிளட் தெரியா? கொஞ்சம் ரத்தம் என்ன? நீ விரும்பி கேட்ட ரத்தம் இல்ல, உயிரையும் தர தயாரா இருக்கேன். இவரை கூட்டிட்டு போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, நான் இதை வந்துட்டேன். வா. பிளட் கொடுக்கறவங்க பேர் என்ன? இவங்க பேருங்க ராவ் 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 ராபர்ட் 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 ரஹீம் 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 ரா. இது ராபர்ட் கடை, இங்க மாமல் கொடுக்கிற வழக்கல்ல, போயிட்டு வாங்க. எனக்கு மாமல் கொடுக்காம இந்த பேட்டையில யார் வியாபாரம் பண்றாங்க நான் பாக்குறேன். எங்க ராபர்ட்? எனக்கு தெரியாது. தெரியாது எங்க ராபர்ட்? இங்கடா ராபர்ட். பார்க்க ஆசையோட வந்திருக்கியா? இந்த இந்த அமிர்தத்தை சாப்பிடு. அதுக்கு பிறகு நீ உடைச்சு போட்ட பாட்டில்களோட 116 ரூபாய் 18 பைசாவ அங்க ஒப்படைச்சிரு. இந்த பேட்ட
வியாபாரம் எப்ப ஆரம்பிச்ச? போலீஸ் 2 வருஷத்துக்கு முன்ன உன் டாப்ப கரெக்டனத்துல இருந்து இந்த பேட்டையில வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பேட்டை பேரே ராபர்ட் பேட்டை. இனி நீ ரிட்டையர் ஆகி போயிடு. எஸ் ஆர் நோ? நீ ஒண்ணு சொல்ல மாட்டேன். சீக்கிரம் அதை குடிச்சிட்டு அந்த பாட்டிலையும் உடைச்சு போட்டு அதுக்கு சேர்த்து பணத்தை கொடுத்து. ஓஹோ, எங்கிட்டயே பணம் கேட்கறியா? இந்த அருணாச்சலம் கை விழுந்தா அப்புறம் கை என்ன? என் கால் பட்டா இரும்பு கூட உடைஞ்சு தூள் தூளா போயிடும். நீ என்ன, உன் பாட்டங்கிட்ட கூட பணத்தை வாங்கிடு.
வாயில் தானா துள்ளுமானா? மதுவா ஒளிர் மின்னல வானின் நிலவாக வந்தே உலாவே விளையாடுதே. சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா, சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா. தேனம்மா முகத்தீரை விளக்காது போனால் இங்கே, தேனம்மா முகத்தீரை விளக்காது போனால் நானோ ரஹீமு அல்லவே அல்ல. சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா. தோன்றியே இங்கு எதையோ தூண்டுது கனிவாய்ப்பு, பருகவினியக்கள் குறிப்பு உறவு சொல்ல ஒரு வாய்ப்பு. கலைக்கு கலை நீ யுவராணி, கனவுகளின் இளமை வளமேனி என்று உனை கண்ணில் கண்டேனோ, பிரேமையின் கனியை தின்றேனோ. நேரிலிங்கு 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 வந்த பின்னே மேனி முழுதும் மேனி முழுதும் மூடி மறைத்து கொண்டதேனோ. உனக்கு இங்கு பயம் எதற்கு மானே, உள்ளத்தை தெரிந்து கொள்வாய் மீனே. ஹனி உன்னை தந்தாடு தெம்போடு அன்போடு தேனூரும் பண்பாடு என்னோடு இப்போது மனமேடை ஊரப்ப மன காதல் உறவப்ப. வலை போட்ட அன்பு தெரியாது போனால் தேனம்மா முகத்தீரை விளக்காது போனாலே. இவ்வேளை கண்களுக்குள் இங்கே வெட்கம் எதற்காக, இங்கே ஓர் உள்ளம் சுமையாக அங்கேயோ வெட்கம் திரையாக, இங்கே ஓர் உள்ளம் சுமையாக அங்கேயோ வெட்கம் திரையாக. விசாரம் துன்பம் ஒரு கண்ணில், வினோதம் இன்பம் ஒரு கண்ணில், பார்வையின் இயல்பில் பேதங்கள், காதல் தனை கருதா துரோகங்கள், முதலின் உடன் சுகங்கள் போகங்கள், முதலின் உடன் சுகங்கள் போகங்கள். சிறு பெண்டு பாரென்னை துணிவோடு பார்த்தாலும் சிறந்தாழ்ந்து எப்போதும் தரிசிக்கும் தரை தன்னை நீ வந்து நிற்பானால் என் வலிமை நீராகி அனல் தன்னை மாற்றியே அணைக்காது போனால், தேனம்மா முகத்தீரை விளக்காது போனால் நீயும் ரஹீமு அல்லவே அல்ல. சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா, தேனம்மா முகத்தீரை விளக்காது போனால் நானோ ரஹீமு அல்லவே அல்ல. சிறு பொண்ணு சீரிச்சா புதுசா ஒரு புதுசா ஒரு தின்னுசா, சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா, சிறு பொண்டு சீரிச்சா புதுசா ஒரு தின்னுசா.
இப்ப நேஷனல் ஹைவேல ஒரு விசித்திரமான திருட்டு வேலை ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த வழியா வர்றவங்க காரை நிறுத்தி லிப்ட் கேட்கறதும், லிப்ட் தந்தவங்க ஜோப்ப காலி செய்து அதுக்கப்புறம் எல்லாம் உதச்சு துன்புறுத்துறாங்களாம். அப்படி லிப்ட் கேட்கறவங்க அடையாளம் ஏதாவது கிடைச்சிருக்கா? இதோ அட பொண்ணு. இந்த போட்டோகிராஃபர் அந்த பொண்ணு வலையில விழுந்துட்டாரு, ஆனா இவர் அந்த இடத்துல இந்த போட்டோ எடுத்திருக்காரு. ஓகே சார். ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப், ப்ளீஸ் ஸ்டாப். உட்காருங்க. நம்ம வீடு அதுக்கு வசதியான இடம் இல்லையே. சரி, வசதியான ஒரு இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன். அந்த சமயம் அங்க போலீஸ் வந்தா? போலீஸ் என்ன, கடவுளுக்கு கூட தெரியாத இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கு இந்த இடம் அவ்வளவு வசதியா எனக்கு தெரியலையே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கலன்னா வசதியான இடத்த நான் காட்டுறேன். ஏன் சார், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன இதெல்லாம் என்ன நீ செய்யறது? மரியாதையா பரிச தர்றீங்களா? நான் சத்தம் போட்டுமா? சத்தம் போடு, சத்தம் போடு பாக்கு. வேற என்ன, பொம்பளை தனியா போனா கலாட்டா பண்றான். அவ்வளவுதான், சூட்டு பூட்டு வேற போட்டிருக்க, ஜென்டில்மேன் ஆட்டம். அந்த போச பாரு, இப்படிப்பட்டவன போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியதான். ஓஹோ, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கு பிரதர். நம்ம விவகாரத்தை இங்கே முடிச்சிடலாம. ரொம்ப சந்தோஷம், 100 ரூபா இருக்கு. மிச்சம் இருக்கிறதையெல்லாம் வெளியில எடுத்துரு, உன் விவகாரத்தை இங்கேயே தீத்துறேன். எல்லாத்தையும் காட்டுமாங்க. சரி, இதோ
நம்ம பாக்கெட் ராணி, நீ மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்க. கம்பி எண்ணி பாக்கணுமா என்ன? ஜெயிலுக்கு கொண்டு போங்க இன்ஸ்பெக்டர் சார். இந்த நீச்சமான வாழ்க்கையிலிருந்து என்னை காப்பாத்துங்க. பலவந்தமா நீ இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கியா? வேணுமில்லை, திருட்டு வேலையில ஈடுபட்டு இருக்கிறதா நினைக்க வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார். சூழ்நிலை என்ன அப்படி மாத்திடுச்சு. என்னையும் என் பாட்டியையும் செய்யாத கொடுமைகள் இல்ல. இந்த நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாத்துங்க இன்ஸ்பெக்டர் சார். பிளீஸ் விளங்க மாட்டி என்ன கொண்டு போங்க. சரி கூட வா, வாடா. சித்தி, அண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. என்னடி திருட்டு சோம்பேறி, என் பிள்ளைய போலீஸ ஒப்படைச்சு அந்த சந்தோஷம் வார்த்தை சொல்றதுக்கு வந்தியா? இருக்கு சித்தி, என் கையால இந்த வேலையை செய்ய வைக்காதீங்கன்னு கையெடுத்து கும்பிடுறேன். தப்பான வேலை என்னடி? ஒண்ணும் தெரியாத பாப்பா, உங்க அப்பா சாகும் போது என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன சொன்னாருன்னா, எங்க போனாலும் பின்னால லட்சுமி வருது, அதனாலதான் லட்சுமின்னு பேரு வச்சேன்னாரு. போய் ஜெயில இருந்து அழைச்சுக்கிட்டு வா. எப்படி விடுவிக்கிறது? ஜாமீன் கொடுக்கறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லையே. எதையாவது செய், எப்படியாவது செய், அவனை மட்டும். என்ன சொன்ன? ஜாமீனுக்கு பணமா? ஏ கிழவி, இன்னைக்கோ நாளைக்கோ போற உனக்கு வைரத்தோடு ஒரு கேடா? எடு எடு. தரமாட்டேன், அத லட்சுமி கல்யாணத்துக்காக வச்சிருக்கிறேன். ஐயோ பாவம், லட்சுமிக்கு கல்யாணம் ஆகலன்னா இந்த நாட்டுல மழையே பெய்யாது போல இருக்கு. ஏய் மரியாதையா நகை எடு. முடியாது. கொடுக்க போறியா இல்லையா? தூக்கி எரிஞ்சா கடல்ல போய் விழுவேன். வந்துட்டா வக்காலத்து வாங்க, போடி அந்த பக்கம். தெரிஞ்சுக்கிட்டேன், கேஸ் புரிஞ்சு போச்சு. யார பாணி? இன்ஸ்பெக்டர் ராம். போலீசா? லட்சுமி நீயா கூப்பிட்ட? பாவம், நகைங்கன்னா ரொம்ப ஆசை இல்ல. இதை விட நல்ல நகைங்க உங்களுக்கு எங்க கிடைக்கும்? போட்டுக்கோங்க சார். நீங்க தவறா நினைக்கிறீங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமானது. லட்சுமி நீயே சொல்லுமா அவர்கிட்ட? பெரியம்மா உங்களை எவ்வளவு அன்பா பாத்துக்கிட்டேன், நீங்களே சொல்லுங்கம்மா. யாரும் பேச வேண்டியதில்ல, எடுத்து போங்கடா. இப்படி செஞ்சிட்டியா? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் ஜெயில இருந்து வந்ததும் உன் உயிரை வாங்கிடுறேன். கடவுள் உன்னை காப்பாத்துவார் தம்பி. என்ன பத்தி நான் கவலைப்படல, ஆனா கங்காராம் வந்தா லட்சுமியை சித்திரவதை பண்ணுவானே தம்பி. கங்காராம் தப்பிச்சு ஓடி போயிட்டான், பரவாயில்ல, அவனை நம்ம பிடிச்சிடுவோம். அது வரைக்கும் உங்க வீட்டை சுற்றி சேடி பாற வச்சிருவோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆனா இந்த வீடு சொந்த வீடு இல்லப்பா, வாடகை. அதோட 6 மாசம் வாடகை பாக்கி, ஹவுஸ் ஓனர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அப்படின்னா நீங்க எங்க கூட வாங்க? எங்க? என் வீட்டுக்கு. உங்க என் வீட்டுக்கு தான். ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ, ஒரு தரம் முத்தத்துக்கோ, நின்னு கைய பற்றிக்கோ. நல்ல நல்ல ஜில் ஒரு தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ. 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 அழகுதான் எனது கண்ணில் காண்பது, பொன்னிதோ பூவிதோ இன்ப வெண்மதி என்பதோ. என்னவும் அழகுதான் எனது கண்ணில் காண்பது, பொன்னிதோ பூவிதோ இன்ப வெண்மதி என்பதோ.
தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றுக்கோ, ஒரு தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றுக்கோ. ஒரு தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றுக்கோ, ஒரு தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ. போதை ஏறினான் அள்ளி நானே தோழி ரெண்டில் அணைத்தே மகிழ் ஊட்டுவே. ஒரு தரம் முட்டமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ, ஒரு தரம் முட்டமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ. மெல்லந்த மெல்லந்த மேனியன் ஜில் ஜில்லன்னு ஒரு தரம் முட்டமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றிக்கோ, ஒரு தரம் முத்தமிட்டுக்கோ, ஒட்டி நின்னு கைய பற்றுக்கோ. பாட்டாடிங்க படுற கஷ்டத்தை இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? லட்சம் லட்சம் மதிப்புள்ள பெட்டியை கிளப்பிட்டுட்டிய. ஜெகதீஷ், நீயா? ஜெகதீஷ், என் மகள் எங்கே? எங்கே சொல் ஜெகதீஷ் சொல். மடையா, பூச பாழாக்கிட்டிய. கமா, தொட, சீக்கிரமா தொட. ஜெகதீஷ், என் மகள் எங்க இருக்கிறாள்? என் மீது கருணை காட்டு. கருணை காட்டுறேன். கஷ்டங்கிறியே, அழாம நல்லா தொட. பூச கண்ணாடி மாதிரி பளிச்சல் இருக்கணும், சூழவும் முகம் தெரியணும். கமா. கண்ணாடி மாதிரி தொடக்கிறேன். ஆனா என் மகள் எங்கே? யார் உன் மகள்? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே. ஞாபகம் பண்ணிப்பா. அன்னைக்கு ராத்திரி நான் தூங்கும் போது ரோஜி, ரோஜி எல்லாரையும் கைது பண்ணிட்ட மிஸ்டர் கன்னிங். நீ தப்ப முடியாது மிஸ்டர் கன்னிங். ஆல்ரெடி உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் மொத்தம் சீஸ் பண்ணிட்டேன். இனி உனக்கு ஜெயில் தான் தகுந்த இடம். என் மகளை கொண்டு போனதோடு போலீஸுக்கு ரிப்போர்ட் கொடுத்து என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். சொல் ஜெகதீஷ், இப்போதாவது ஞாபகம் வந்ததா? ஞாபகம் வந்தது. விஸ்கி ருச்சி ஏன் நல்லா இல்ல? ஐஸ் போட மறந்துட்டேன். ஓ, ஞாபகம் இருக்குதா இந்த 10 பைசாவ? ஒரு நாள் இதே பைசாவைய மேல வீசி ஏழ்மையை எழுந்து செய்தியே. மிஸ்டர் கன்னிங், உன் தங்கத்தால் உன் ஆட்களை அடிமையாக்கி நான் இப்படி மாறிட்டேன். ஆனா நீ இப்ப என் காலடியில பர்மனண்டா உன் காலடியில நீ சொல்றபடி வேலை செய்யறேன். ஜெகதீஷ்,
என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சு என் வேதனையை தீர்த்து வை ஜெகதீஷ். இந்த மாதிரிதானே என் பிள்ளைகளை பிரிஞ்சு அன்னைக்கு நானும் வேதனைப்பட்டேன். என் மனைவி பிள்ளைகளை பட்டினி போட்டேன், அவங்களால பார்க்க முடியாதபடி செய்திருக்கேன். ஆனா உன் மகளை என் சொந்த மகளை விட மேலாக பாதிக்கிறேன். படிப்புக்காக அவளை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். சீக்கிரமாவே இங்க வரப்போறான். வந்த பிறகு என் மகளை ஒரு தடவை எனக்கு காட்டுறியா ஜெகதீஷ்? முடியாது. நீ கூட உன் மகளை பார்க்கணுங்கிற ஆசையில வாழ்நாள் முழுவதும் என்னாட்டம் துடிக்கணும். இந்த மாதிரி ஆசைகளை மறந்துட்டு போய் வேலை. நீ ஒரு கோழை. நீ முதுகுல குத்தக்கூடியவனை தவிர தைரியமும் முன்னால் வந்து குத்தக்கூடியவன் அல்ல. பிடியவனை மனுஷனா பிறந்த லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ரெண்டு சூழ்நிலையை உத்தேசிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஒலிம்பிக் ரேஸ், ரெண்டாவது போலீஸ் கேஸ். இதுல உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டது பிரதர்? ஓ, பிஸ்கோத்து லாஸ்கோ கிராக்ஜாக்கா? அடே, இது கோதுமை பிஸ்கோத் இல்ல, கோல்டு பிஸ்கோத்து. எங்க இருந்து பிரதர் இறக்குமதி பண்ற? ப்ளீஸ் ஹெல்ப் மீ, போலீஸ்காரங்க பின்னால வர்றாங்க, ஒளியறதுக்கு இடத்தை காட்டு. கவலைப்படாத, உன்னை இப்படியே போலீஸ்ல ஒப்படைச்சா நமக்கு 20% கமிஷன் கிடைக்கும். அதோட போட்டோ கூட பேப்பர்ல வரும். மினிஸ்டர் ஆட்டம் என்ன சொல்ற? இல்ல இல்ல, போலீஸ் தரதை விட அதிகமா நான் தர்றேன். ப்ளீஸ் என்ன கைவிட்டுறாதே. வெயிட் மேன், வெயிட். என் பிரதர், நீ போலீஸ் ஒண்ணும் செய்யலையே. நோ நோ, காட் பிராமிஸ். சரி, இந்த சரக்கை நாம மூணு பங்கா பாகம் போடணும். ஒன்னு உனக்கு, ரெண்டாவது எனக்கு, மூணாவது பங்கு என் பார்ட்னர். பார்ட்னரா? அதான் கடவுளே. அவருக்கு எனக்கும் வாழ்க்கையில கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கு. சொல்லு, சார். நோ, மூணு பங்குன்னா இல்லன்னா அர்ஜென்டா போலீஸ் இப்பவே கூப்பிடுறேன். நல்ல பிள்ளையா வார்த்தையை காப்பாத்திக்க, அப்படி இல்லைன்னா அனுப்பிச்சிருவேன் கோர்ட்டுக்கு. கோர்ட் எதுக்கு? ஓ, இஷ்டப்படி இதுல இருக்கிறத பங்கு போட்டுக்கலாம். ஓகே, கம் ஆன். அவத்து இப்போ அதை பற்றி ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை. டாக்டர், என் சின்ன வயசுல என் பெற்றோர்களை நான் பிரிஞ்சிட்டேன். என் தாயும் தந்தையும் இவர் தான். மறுபடியும் என்ன அலாதையா கிடையாது டாக்டர். டோன்ட் வரி, எப்படியாவது ட்ரை பண்ணி காப்பாற்றுறோம். சுத்தத்துல ஏதோ குடிதா வரைக்கும் போயிருக்கும் போது நினைக்கிறேன். குறி அப்போ தப்பிடுச்சு, ஆனா இப்ப தப்பாதுடா. கீசிடுவத்து
எங்க டிஎஸ்பியோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ உங்களை எல்லாம் உயிரோட விட மாட்டேன், மறந்துடாதீங்க. ஐயோ சொல்லு, எங்க டிஎஸ்பிய துப்பாக்கியால சுட்டது யாரு? சொல்லா. ஐயோ சொல்லு, யார் சுட்டது சொல்லு. எல்லா இடத்துலயும் தேடுங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா வந்தாச்சு, பாகிஸ்தான் போயாச்சு, மறுபடியும் வர்றப்ப யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன், வர்றேன். இதுக்கு முன்னே உன் எங்கேயோ பாத்திருக்கேன். பாத்திருப்பீங்க சார், ரொம்ப ஃபேமஸ் மனுஷன் தான். ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் என்ன பார்க்க கியூல வந்திருப்பாங்க. லக்கிமே, நான் ரத்தம் கொடுத்த பெரியம்மாவுக்கு அன்னைக்கு நீயும் ரத்தம் கொடுத்த இல்ல? உன் பேர் கூட ராபர்ட் என்னமோ? வெறும் ராபர்ட் இல்ல சார், பக்கத்துல இன்னொன்னு தொத்திக்கிட்டு இருக்கு, கன்சால்வே, ராபர்ட் கன்சால்வே. சரி, ரெண்டாவது வாட்டி சந்திக்கிறோம். செகண்ட் தெரியும், எல்லாருக்கும் சலாம் போற மாதிரி உங்களுக்கும் போட்டேன். பட் இதுவரைக்கும் என்ன இந்த மாதிரி யாரும் பிடிச்சு நிறுத்தினது இல்ல. நீங்க தான் Is it? Rowdy, huh? பாருங்க சார், உங்க டிரெஸ்ஸ பார்த்து நான் பேசாம இருக்கிறேன். அடி தக்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு உங்களை தவிர வேற யாராவது சிவில் ஆளுங்களா இருந்தா அஞ்சு டாக்டர்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டி வந்திருக்கும். ஜனங்க மத்தியில உன் திறமையை காட்டணும்னு சொல்றேன். இந்த பேட்டைக்கு பெரிய ரவுடி இந்த டிரெஸ் பார்த்து சும்மா இருக்கே இல்ல, பார்க்கலாம் பல எவ்வளவு இருக்கும். இனிமே நாம கை கலந்துதான் ஆகணும் போல் இருக்கு. அப்பா, கராத்தே கும்பு மாதிரி வந்துட்டான் போல் இருக்க. இவன் என்ன பெல்ட் வாங்கிருக்கான என்னமோ தெரியலையே. இந்த மாதிரி ஆண்களோட கோதாவில இறங்குறதுக்கு நமக்கு என்ன பைத்தியமா? ஏன் பிரதர், பிளாக் பெல்ட் முன்னையே சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப பழைய சேருமா, பிரயோஜனம் இல்லை. என்ன பிரதர், பழைய ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்குல்ல? எஸ் ஆர் நோ? இந்த டிரெஸ் பார்த்துட்டு நமக்கு கை ஓடாது. போலீஸ்காரங்கன்னா அவங்களுக்கு நான் ரொம்ப மதிப்பு கொடுப்பேன். அவுட் அவுட். எல்லாத்திலையும் 50-50 பார்ட்னர்ஸ் தானே. இந்த பைக்லயும் கொஞ்சம் சப்போர்ட் கொடு, பிரஸ்டீஜ் போயிடும் போல் இருக்கு.
ரொம்ப நல்லா இருக்கு. அசரி தினம் உங்களுக்கு எதுக்குமா இந்த சிரமம்? இதுல சிரமம் என்ன இருக்குப்பா? ராபர்ட் குரல் மாதிரி இருக்கே. பின்ன இவ்வளவு கம்பீரமான குரல் வேற யாருக்கு இருக்கு? மத ராபர்ட் இங்க என்ன பண்றப்பா? கம்பிங்களை ஒன்னொன்னா எண்ணிக்கிட்டு இருக்க. ராபர்ட் ரொம்ப நல்லவனாச்சே, உன்னோட அவனும் எனக்கு ரத்தம் தந்தா. ராபர்ட்டும் உன்னோட்டும் எனக்கு புள்ள மாதிரி தான்ப்பா. வாட் மதர், என்ன சொன்னீங்க? உங்களுக்கு இந்த தார் மகராட்டம்னா நானும் அப்படித்தான். அதாவது ரெண்டு பேரும் பிரதர். என்ன பிரதர்? எஸ் ஆர் நோ? இப்பாவது எத்துன்னு சொல்லு பிரதர். நாம் ராபர்ட்ட விட்டுடையா? அம்மா நோ சான்ஸ் மதர். பிரதர் மாதிரி என்ன? அதாவது ஒரிஜினல் பிரதரானாலும் விட மாட்டார். இந்த பெரிய மனுஷன் அசைய மாட்டார், எதுக்கும் அசைய மாட்டார். 320 ராபர்ட்ட கூட கழிச்சு போங்க, டைம் ஆயிடுச்சு. மதர் ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன், அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் கோர்ட்டுக்கு போறேன். இந்த பிரதருக்கு கொடுத்த மாதிரி வீட்டுலக்குக்கா ஒரு பிளவர், ஒரு ரோஜாப்பு தர்றீங்களா? ஆகட்டும்ப்பா. என்ன அங்க கூட இந்த முரட்டு பயலுக்கு இவர மாதிரி ஒரு எதிரி இருந்தா இந்த பூவை கொடுத்து நீங்க எங்க ஃபாதர் மாதிரின்னு சொல்லிடுவேன். தேங்க்யூ மதர். கடவுள் உன்னை காப்பாத்து வரப்பா. ம், புறப்படையா. என்ன என்னமோ பிரதர், எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு.
கன்னிங்ஸ பத்தி சொல்ல சொல்லி நீங்க என் மூக்க உடைச்சீங்க. அதே கன்னிங்ஸ்க்காக பெரிய பெரிய கேங் லீடர்ஸ் எல்லாம் என் உயிரையே வாங்குறாங்க. யார் அந்த கேங் லீடர்? எனக்கு என்ன தெரியும், ஊரும் பேரும். கண்ணனும் வரவாப்படியை தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் சார். இங்க இந்த ஓடி போய் சான்ஸ் கிடைச்சும் கூட மறுபடியும் ஏன் இங்க வந்தேன்? நான் திரும்பி வரலன்னா உங்களுக்கு டேஞ்சர் தானே. எஸ் ஆர் நோ? எஸ் அதாவது மதர் நம்ம ரெண்டு பேரையும் பிரதர்ஸ் ஆக்கிட்டாங்க. ஒரு பிரதர் இன்னொரு பிரதர் சீட்டிங் செய்வா சொல்லுங்க. ராபர்ட், நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. ஒரு பக்கம் என்ன பிரதர்ங்கிற, இன்னொரு பக்கம் நம்ம டிஎஸ்பி கொண்டு அந்த கன்னிஸ் கேங் எங்க காரணம் கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க. கன்னிஸ் டிஎஸ்பி சார சுட்டு தரா ஆக்கள் போய் சத்தியம் பண்ணிட்டானே. வாங்க பிரதர், அந்த கன்னிஸ் நான் பிடிச்சு தரேன். கமா ஷோர் ஷோர் உங்க தலையில எடுத்து சொல்றேன். கோயில் மணி அடிக்கிற மாதிரியே இதய துடிப்பு டிங் டாங் டிங் டாங். ஆஞ்சல், யாராவது ஒரு அத்தரஸ் மேல இருந்து சரியா ஏர்போர்ட் மாதிரி இருக்கிற ஆத்து மேல லேண்ட் பண்ணும் ஃபாதர். தி ஏர்போர்ட் ஆஞ்சல். எங்க உங்க மகளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லடா. அதோ பார், அந்த ஸ்டாலு கிட்ட சூட்டு போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அவர் யார அழைச்சிட்டு போறாரோ அவதான் என் டாக்டர். அந்த பெரிய மனுஷன் யார வரவேற்று அழைச்சிட்டு வர்றானோ அந்த பொண்ணுதான் என் டாக்டர். வெல்கம் ஹோம் சைல். ஹலோ அங்கிள், தேங்க்யூ. நீங்க தானே பெரிய அங்கிள்? எஸ். லெட் அஸ் கோ. கம் ஆன். ஏய் சில்லி, உன்னையும் கொல்ல முயற்சி செய்யறான். ஆகஸ்ட் 15 தேதி அன்னைக்கு அந்த பயங்கரவாதிகிட்ட இருந்து தப்பி என் மூணு குழந்தைகளோட ஓடி போக நேர்ந்தது. வழியில சேஃப்டிக்காக குழந்தைகளை சென்ட் தாமஸ் சர்ச் எதிரில் உள்ள பார்க்கல விட்டுட்டு போனேன். நான் அந்த கொலகாரிட்ட இருந்து தப்பி வந்து பார்க்கும்போது பார்க்கல என் குழந்தைகள் இல்லை, அன்னையிலிருந்து என் மூணு பிள்ளைகளும் என்ன பிரிஞ்சுட்டாங்க. ஐ அம் சாரி அங்கிள். என்னைக்காவது ஒரு நாள் உங்க குழந்தைங்க உங்ககிட்டே வருவாங்க. அந்த கொடியை அங்க செய்த அக்கிரமத்துக்கு தகுந்தாரு அனுபவிப்பாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரோசி, இவர் தான் ஜேன். ஓ, ஃபேன்டாஸ்டிக் மதர். தேங்க்யூ. இன்னையிலிருந்து இவர் உன் பாடிகார்டு. நீ எங்க போனாலும் இவர் பின்னாடியே இருப்பார். தேங்க்யூ அங்கிள். கமா. ஏழைகளின் உயர்வுக்காக அவதரித்த பிரபுவே, எங்களை காப்பாற்று.
பிரபு மனதார நம்புகின்றவரை அவர் நிச்சயமாக ரட்சிப்பார். ஹலோ மிஸ், ஹலோ ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், யுவர் ஹேண்ட்பேக். இது அழகான ஹேண்ட்பேக், இதை விட அழகான உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஆனா இந்த பேக் எந்த இல்ல. தேங்க் யூ வெரி மச். மிஸ் மிஸ் மிஸ், ஹலோ மிஸ். நவ் வாட்? அது எந்த இல்ல. அது சரி, என் கையில் இருக்கிறத விட இந்த ரோஸ் உங்க தலையில இருந்து அழகா இருக்குமோ. Thanks. Miss, my name Mr. Robert. How do you do, Mr. Robert? Thank you. I do. You are, அதாவது உங்க பேர் என்னங்க? Rosie. I see. Very sweet name, Rosie. இன்னைக்கு ஈஸ்டர் பண்டிகை தானே, நீங்க வில்லியோ என்னோட டான்ஸ் ஆட வர்றீங்களா? I'm sorry. எனக்கு வேற எங்கேஜ்மெண்ட் இருக்கு. That's all right. மிஸ் ரோசி, ஒரு நிமிஷம் நீங்க இங்கே இருங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க, நான் இப்போ வந்துருவேன். ஃபாதர், ஃபாதர், என்ன விஷயம் என்னது? நான் அப்ப சொன்ன ஏர்போர்ட் ஏஞ்சல். ஏர்போர்ட்? அதான் ஃபாதர், ஏர்போர்ட் ஏஞ்சல். அது வந்திருக்கு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ரோசி, 1 மினிட். நோ, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? கம் ஆன். கனவு கண்டியா? கலைஞ்சு போயிருக்கும். கலைஞ்சு போகல ஃபாதர், கார்ல போயிட்டா. I'm sorry ஃபாதர். பாவன் ராபர்ட் என்னால தடி வாங்கினாரு. அவர் கெட்டவர் இல்ல, ரொம்ப நல்ல மனுஷன். ராபர்ட்ட பார்க்கும் போதே நினைச்சேன், we are made for each other. Oh, unakkaga na enakkaga nee. I love you, love we love. Idu varaikku inge irundhathu neeya, rendu perla confession kekkuradhu thappu thane? Paava mannippukkaga seira confession ah irundha ipdi kekkuradhu thappu, ana idu appadi pattadhu illa. Idu en heart confession. Unga heart? You are my heart. I love you. Not here, singe illa. Then let's go. Oh, வெளியிலையா? வெளியில அந்த தடி இருப்பானே என்னமோ. வா பார்க்கலாம். அது அவன்தான். எதுக்காக அந்த குண்டு பையன் பின்னாடியே சுத்துறான்? என்ன செய்யறது, அவன்தான் என் பாடி கார்டு. அவன் கிடக்குறான், உன் ஹார்ட்டுக்கே நான் பாடி கார்டு. வா போலாம். சரிகமஸ்வ
மரங்கள் உள்ளத்தில் உயர் அன்பாலே ஒரு ஆண் பிள்ளை உயர் அன்பாலே ஒரு ஆண் பிள்ளை கண்ணி தென்னை கட்டி பிடித்தே மன்றாடுது உனது வாழ்க்கை கலவையாகி நினைத்து ஏங்கி இரவு பகலாய் நீ வராது இனிமை என்று ஏதோ சொந்த பந்தம் அதில நீயும் நானும் மனமும் தேகமும் ஒன்றி தேன் பொழிந்திடும் இதழ் வடி புது புது காவிய சொல் கண்டே உயர் அன்பாலே கனிகள் துலங்கிட இளங்கொடியில் நம்மை காட்ட அளவாக உயர் அன்பாலே ஒரு ஆண் பிள்ளை நாவல் கனியே நடக்கும் தேனே பார்வையால மயக்கும் மானே ஆடு ஆடு கீதம் பாடு சரசமாடு தாளத்தோடு இரவாக நிலவாக நிலவாக நீ வந்து கனிவாக நனவாக தினசரி கற்பனை கதை வேறுண்டு என் காதல் வலிமையில் காவிய இசை நில் தேனுண்டு உயர் அன்பாலே ஒரு ஆண் பிள்ளை கன்னி பெண்ணை கட்டி பிடித்து மன்றாடுது இந்த பாடிய பர்மனண்டா காட் பண்ணனும்ங்கறதா இம் விருப்பம் வேற யாரும் தொடாதபடி இந்த பூவை ஜாக்கிரதையா பாத்துக்க கைய அப்படியே நான் ஓடிச்சிடுவேன் ஆனா இது என் கழுத்துல மாற போட வேண்டிய கை அதனால விட்டு வைக்கிறேன் கமான் ஹலோ கன்னிங் ஸ்பீக்கிங் கன்னிங் உன் டாக்டர் ரோசி எங்கிட்டதான் இருக்கிறா என் மகளா யார் நீ ஜேம்ஸ் நான் கேட்கிற தந்து உன் மகளை அழைச்சிக்கிட்டு போகலாம் ஓ என்ன ஆனாலும் சரி நீ கேட்கிற பணத்தை தர்றேன் நான் கேட்கறது பணம் இல்ல ரோசிய மேரேஜ் பண்ணி வச்சிரு அக்ரி 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 அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க காந்தி நகர் 358 அர்ஜென்டா வாங்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ரோசி எங்கே அவங்க பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண போயிருக்காங்க சார் பாய் ஃப்ரெண்டா ஆமா சார் அடிக்கடி மீட் பண்றாங்க சார் அப்போ நீ ரோசி கூட போகலையா குறுக்கு நான் எதுக்குன்னு போகிறேன் சார் நீ செய்யறது பாடிகார்டு உத்தியோகமா இல்ல சாரி சார் இனிமே இந்த தப்பான காரியங்களை செய்யாது எஸ் சார் இத ரோசிக்கு கொடு ஓகே சார்
3289 போன் செய். எஸ் சார்.
மார்னிங் ஸ்பெஷல் பெட் ஏதாவது இருக்கா? ஐம் சாரி, தட் இஸ் நோ ஸ்பெஷல் பெட். அந்த ஹாலில் இருந்த ஆறாம் நம்பர் பெட் என்னாச்சு? தட் பெட் ரஹீம் ரஹ்மான் இருக்கா? ரஹீம் ரஹ்மான் நான் தான், அப்பவே காலி செஞ்சுட்டேனே. சாரி, நான் இப்பதான் டியூட்டிக்கு வந்தேன். அட ஜல்தி இவருக்கு ஒரு பெட் பாருங்க, டேஞ்சர்ல இருக்கிறாரு. வாட்ஸ் ஹிஸ் நேம்? நேம் நேம் ஜெகதீஷ். ஜெகதீஷ் எழுதுங்க. மிஸ்டர் ஜேம்ஸ், நீ சொன்னபடி என் டாக்டரை என்கிட்ட நீ ஒப்படைக்கல. ரோசியை நீ பார்த்திருக்கவே மாட்டேன். சோ வாட், நம்ம எக்ரிமெண்ட் கேன்சல். அதுதான் உன் முடிவா? எஸ், அவ்வளவுதான். சரி, அர்ஜென்ட்டா ஒரு டிக்கெட் வாங்கிக்க. எதுக்கு? ஜெயிலுக்கு. மிஸ்டர் கன்னிங்ஸ், உனக்கு தெரிஞ்ச தந்திரம் எனக்கும் தெரியும். உன் டாக்டர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாம மூணு பேரும் ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு செய்யாவிட்டா ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு இப்பவே ஏற்பாடு செய்துடுவேன். நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புறியா? ஜேம்ஸ், இட் இஸ் இம்பாசிபிள். இப்ப எதுக்கு இந்த டிஸ்கஷன்? நடக்க வேண்டிய காரியங்களை பார்க்கலாம். நடக்க வேண்டியது இதுதான். ரோசியை கொண்டு வர நான் கார்ல போறேன். அந்த ஜெகதீஷ் விஷயத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். தட்ஸ் குட். ஜெகதீஷ் எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? அவரை காந்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. காந்தி ஹாஸ்பிட்டல் ரெண்டாராம், கம் ஆன். ஐயா, ஐயா, யாருமா வேணும்? இந்த பெட்ல இருந்தவர் எங்கம்மா? இப்பதான் ஆபரேஷன் தேட்ட கூட்டிட்டு போனாங்க. ஆபரேஷனா? சீக்கிரம் குணமாகணும்னு கோயில இருந்து பூஜை செஞ்சு பூ கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன செய்யறது? எப்படி கொடுத்தேன்? ஜெகதீஷ், என்னத்த கமா சொல்லு. எங்க என் மகள் சொல்லு, சொல்லு. சொல்லலைன்னா உங்க உயிரை எடுத்துடுவேன். எங்க என் டாக்டர் சொல்லு. நோ சார், உங்களுக்கு சிரமம் இருக்குங்க. இந்த ஆளுக்கு நினைவு ஏற்படுத்த இந்த டாக்டர் இருக்காங்க, நீங்க இருங்க. ஏய், இவருக்கு நினைவு வரவழைக்கணும். நினைவு வரவழைக்கணும்னா இன்னொரு நாள் தேவை. எது வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன். அது உங்களால முடியாத வேலை. யாரையாவது ஒருத்தரை நானே அழைச்சிட்டு வரேன். ஓஹோ, இத்தனை காலம் உன்னை காப்பாத்தினது இந்த சக்தி தானா? ஜெகதீஷ் மனைவி போல இருக்கே. யாருமா வேணும்? ஆபரேஷன் பண்ணிக்க போறவருக்கு பூ கொண்டு வந்திருக்கேன். ஆஹா, இங்கே இரு, நர்ஸ் அனுப்புறேன். இனி நமக்கு வேலை இல்லை. என் மகளை கண்டுபிடிச்சிடலாம். அந்த குருட்டு பொம்பளையை அழைச்சிட்டு போ. இந்த டாக்டரை நான் பார்த்துக்கிறேன். ஜாக்கிரதை, சத்தம் போட்டா. அம்மா. என்னப்பா? நீங்க தேடிட்டு வந்தவரை வேற வார்டுக்கு மாத்திட்டாங்க. உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன், வாங்க. ஐயோ, சரி, என்ன சீக்கிரமா அங்க அழைச்சிட்டு போயா? வாங்க. அவன் என் மகளை உடனே ஒப்படைக்கலன்னா அந்த குருடி. வண்டி போயிடுச்சே, வா. எங்க போயிட்டா? எங்க போனாலும் தெரியல. அதுங்காரா, அந்த குருடி எப்படியோ தப்பி போயிட்டான். விடக்கூடாது, வா. தெரியலையே. கம் ஆன்.
சாயி பாபா சித்தி சாயி பாபா கண்ணீரில் நீந்தி கைகளை ஏந்தி வந்தோமே தேவா அருள் தந்து காவாய் ஆசியும் உதவி ஆறுதல் தாராய் அபயம் கொடுத்து அன்புடன் காவாய் பத்தரும் சித்தரும் தீனரின் ஈனரின் பாட்டினில் ஒலிக்கும் தேவா பாபா என குரல் தந்த போதிலே பண்பாயரும் மணியல்லவோ எம்மதமாயின் காப்பாற்றும் பாபா மனமுள்ள தேவா செய்கின்றார் தினம் வந்தனமே ஆரத்தி செய்தே பிரார்த்தனையாலே ஆதரவே நீ அருளுக தேவா சிதறிய வாழ்க்கையில் தவறுக களையும் சிங்கய மூர்த்தி நீவா கதியத்த ஜீவனின் கண்களில் ஒளிதரு கருணாமூர்த்தியும் நீயே சரணம் நிந்திவ்ய சரணம் ஓ தேவ சரணம் நிந்திவ்ய சரணம் தேங்காணா மதுரம் திருநாம ஸ்மரணம் பாட்டுக்கு மகிழ்ந்து இன்னைக்கு பாபா எனக்கு பார்வையை தந்துட்டாரு என்னால நல்லா பார்க்க முடியுதுப்பா மாஜி உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கே
யாரோ ரவுடிங்க என்ன துரத்திக்கிட்டு வந்தாங்க. பாபா கருமையினால நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். தாதா, நான் எப்பவும் சொல்லுவேன்ல, பூ விக்கிற மாஜி இவங்கதான். மாஜி இன்னைக்கு சந்தோஷமான நாள் தாதா. அதாவது 22 வருஷத்துக்கு முன்னால போன மாஜியோட அருவை இன்னைக்கு நம்ம சாய்பாபா கருணையால மீண்டு வந்துருச்சு. எல்லா மதங்களையும் ஒன்னா நினைச்ச மகா, அவர் கருணையால நடக்காதது ஒண்ணும் இல்லை. ஏம்மா, பார்வை 22 வருஷத்துக்கு முன்னால போதிச்சுன்னா ஒரு மரக்களை ஒடிஞ்சி மேலே விழுந்த பிறகுதானே? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு ராத்திரி உங்களை காப்பாத்தி உங்க வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போனது நான் தான். அந்த ராத்திரி ஞாபகம் இருக்கா? அந்த ராத்திரி என்னால மறக்க முடியுமா? கணவரையும் குழந்தைகளையும் பறி கொடுத்த அந்த பயங்கர ராத்திரிய மறந்து விட முடியுமா? தாதா, அந்த ராத்திரி உங்களுக்கு ஒரு அநாத குழந்தை கிடைச்சதில்ல, அவன் வளர்ந்து இப்ப பெரியவனா இருப்பானே? பெரியவனாயிட்டான். வயசுல மட்டும் இல்ல மாஜி, நம்ம தாதா அன்பிலே வளர்ந்து பெயர்ல கூட பெரியவனாயிட்டான். தாதா அன்பா ரஹீம்னு கூப்பிடுறாரு, நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்க, ஜனங்க என்னமோ கவாலி கிங் ரஹீம் ரஹ்மான் ஜிந்தாபாத்னு சொல்றாங்க. இந்த போட்டோ, இந்த போட்டோ யாருது? அது என் சின்ன வயசு போட்டோ மாஜி. இல்ல, இது என் சின்ன மகன் ராஜுவே தான். அப்படின்னா என் ராஜு, என் மகன். ஹரே பகவான், எல்லாம் வேடிக்கைதான். அன்னைக்கு இவங்க கண்ணை பறிச்சு குழந்தைய பிரிச்சுட்டு, இன்னைக்கு பார்வையை கொடுத்து புள்ளையையும் சேர்த்துட்டு. அப்படின்னா, அப்படின்னா அம்மா, ராஜா, அம்மா, ராஜா, அம்மா, 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 அம்மா. சம்மதம் தந்தது என் அதிர்ஷ்டம் தான் ரஹீம். உனக்கு ஒரு அதிர்ஷ்டம், நமக்கு ரெண்டு அதிர்ஷ்டம். அப்படின்னா? முதல் அதிர்ஷ்டம் நம்ம கல்யாணம் நடக்க போறது, ரெண்டாவது 22 வருஷங்களுக்கு முன்ன பிரிஞ்சு போன அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அம்மாவா? யாரு? நான் பூக்கார அம்மாவை மாஜின்னு சொல்லுவேனே, அவங்கதான் நம்ம அம்மா. அவங்கதான் உங்க அம்மா? உங்க அப்பா உயிரோட தான் இருக்கா ரஹீம்? என்ன சொன்ன? என் அப்பா உயிரோட இருக்காரா? அது எப்படி தெரியும்? எங்க பார்த்த? உங்க அம்மா கடத்திட்டு போன துரோகிங்க பேசுறது வச்சு அந்த அம்மா புருஷன் தான் அந்த பேஷண்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். யா அல்லாஹ், அம்மா, அம்மா. என்னப்பா? இந்த சௌபாகிய குங்குமத்தை வச்சுக்கங்கம்மா. என்னது குங்குமம்மா? இத்தனை காலம் யார நினைச்சு வேதனை பட்டீங்களோ, அந்த வேதனையை கடவுள் தீர்த்து வச்சிட்டாரு. கடவுள் என் தெய்வத்தை எனக்கு இல்லாம செஞ்சிட்டாரு, இனிமே இந்த சௌபாகியம் எனக்கு ஏதையா? நடந்த உண்மையை தெரிஞ்சுக்காம இப்படி பேசுறீங்க. அப்பா உயிரோட தான் இருக்காருமா? என்ன, அப்பா உயிரோட இருக்காரா? பாத்தியா, எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு சொல்லுப்பா, விவரமா சொல்லு. நான் ஆஸ்பத்திரியில சேர்க்கும் போது அவர் தான் என் அப்பானு எனக்கு தெரியாதம்மா. எனக்காக பூ எடுத்துட்டு வந்திருக்கும் போது ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்த பேஷண்ட் அவர் தான்மா. மகனே, இப்பவே என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போ. குட் மார்னிங். குட் மார்னிங். What can I do for you? Mr. Jagadish. That patient already gone. எப்ப போனாரு? Discharged this morning. எங்க போனாருன்னு சொல்ல முடியுங்களா? I don't know. எல்லாம் என் துரதிஷ்டம். அவரை இப்ப எங்க போய் தேடுறது? தெரிஞ்சு போன தெய்வம் மீண்டும் வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச ஆசையோட பார்க்க வந்தேனே. ஏம்மா கவலைப்படுறீங்க, எதுக்காக பயப்படுறீங்க? அப்பா நிச்சயமா வந்துருவாரு. அவர் கார் நம்பரை சொல்லி போலீஸ்க்கு ரிப்போர்ட் செஞ்சா எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அவரை கண்டுபிடிச்சிருவியாப்பா? ஆகட்டுமா, வாங்க. அப்பா கார் நம்பர் TMY 4902. அதை வச்சுக்கிட்டு அவர் அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் சார். அவர் பேர் என்ன தெரியுமா? ஜெகதீஷ் பாபு. ஜெகதீஷ் பாபு. இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த ஊர் தான், எப்ப வந்தாருன்னு ஞாபகம் இல்லை. ஆனா அம்மா பழைய அட்ரஸ் கூட சொன்னாங்க. நம்பர் நம்பர் 22 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் பிரகாசம் காலனி. இந்த அட்ரஸ் எனக்கு தெரிஞ்ச அட்ரஸ் மாதிரி இருக்கு. என்ன சார்? ஒண்ணு இல்லை, நீங்க போங்க, நான் என்கொயரி பண்ணி சொல்றேன். சரி சார். நாராயண, நமக்காக உழைச்சி செத்து போயிட்டான். அவன் குடும்பத்துக்கு பணம் கொடுத்தா பணத்தை திருடிட்டிய ராஸ்கல். அப்பாவிகளை ஏமாத்துறதுக்கு இந்த கண்ணிக்கு நினைக்கியா? சார் மன்னிச்சிடுங்க சார். உலகாரண மன்னிப்பினை தவிர குழந்தைகளுக்காக கொடுத்த பணத்தை திருடின ஒண்ணு மன்னிக்கவே மாட்டேன் ராஸ்கல். இந்தாங்கம்மா பணம், தப்பு நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க. அதனால என்ன சார்? இனி ஒவ்வொரு மாதமும் நானே நேரில் வந்து தர்றேன். சரிங்க சார். குழந்தைகளை படிக்க வைங்க.
வரேம்மா. போயிட்டு வாங்க சார். அதே காலனி, அதே வீடு, எந்த மாற்றமும் இல்லை. என் வாழ்க்கையில தான் மாற்றம் ஏற்பட்டது. கஷ்டப்பட்ட காலத்துல இந்த வீட்டுல எவ்வளவோ ஆனந்தமா நிம்மதியா வாழ்ந்தேன். இப்போ கோடி கோடியா பணம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? அந்த சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு மனைவி மக்கள் இல்லாம போச்சே. வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்து, என் மனைவி மக்களை எனக்கு காட்டு. பாருங்க, இந்த பிஸ்டல் இங்க இருந்தது எப்படி தெரியும்? 22 வருஷங்களுக்கு முன்னாலே ஆகஸ்ட் 15 தேதி சுவாதந்திர அன்னைக்கு என் டேடி எனக்கு கொடுத்த பரிசு இது. என் தம்பிக்கு தெரியாம இங்க மறைச்சு வச்சேன். சரி, நீங்க யாரு? எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? பிஸ்டல் ஞாபகம் இருக்கு. பிஸ்டல் தந்த அப்பாவை ஞாபகம் இல்லாம போயிடுச்சா சிவராம்? சிவராம், அப்படின்னா நீங்க? உன் டேடி ஜெகதீஷ். சிவா, 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 கடவுள் என் மேல் கருணை காட்டிட்டார். என் செல்வத்தை எனக்கு தந்துட்டார். சிவா, அன்னைக்கு தம்பிகளை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனேனே, அவங்க எங்க? ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரஹீம். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ரஹீமா? ஆமா, அவன் ரஹீம். இன்னைக்குதான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து உங்களுக்கு நான் அப்பான்னு சொன்னான். அதோட இந்த வீட்டை எடுத்து தயார் கொடுத்ததா சொன்னான். அதனாலே அம்மா கூட சத்தியமா தான் இருப்பாங்க. அது சரி, இன்னொரு தம்பி. அடடே, என்ன கழுத்துல இருந்து கால் வரைக்கும் அளவெடுக்கிறீங்க? இது என்ன வெட்டிங் கவுனா இல்ல ரெயின் கோட்டா? கோஷா மாதிரி கவுன் போட்டுக்கிட்டு இருந்தா அசிங்கமா இருக்காது? அப்பா, கவுன் என்ன அப்படித்தான். அது சரி, அது சரி, அது சரி. நீ சொன்னா சரிதான், உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான், சரிதான், சரிதான். இனிமே நீ சொல்ல போற ஒவ்வொன்னு சரிதான். ஏற ஆபத்தனாச்சு, எதுக்காக இப்படி பண்ண முடியுங்க? அது இல்ல பிரதர், நம்ம வெட்டிங்னா கவுன் பிரமாதமா இருக்க வேண்டாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க தாதா. எக்ஸ்பர்ட் ஆச்சே தாதா, எலிசபெத் ராணி கவுன் மாதிரி பிரமாதமா இருக்கணும். சுத்தி பிரில் வச்சு தைங்க, பாக்குறவங்க அப்படியே அசந்து போயிடணும். அவ்வளவு ஓல்ட் ஃபேஷன், எனக்கு பிடிக்காது. ரஹீம், உன் ஃப்ரெண்ட வெளிய அழைச்சிட்டு போ. அரே வா அண்ணாச்சி. நல்லா இருக்கா என்னமோ, நாம இருந்து பாக்காம போனா எப்படி? நான் இங்கே இருந்து பாத்துக்கிறேன். கவுன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்ல? அரே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கணும்னா நானே இருந்து பாத்துப்பேன்ல வா. தாதா, கவுன் இருக்க கவுனே எலிசபெத் ராணி கவுன் மாதிரி. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே சல்திக்கா நம் காடி, இதுல போனா எங்க போய் நிக்குமோ தெரியாது. டாக்ஸில போலாம். டாக்ஸி கமான் ரோசி. குட் லக். சீக்கிரமா வரணும் டாலி. 1 மினிட், போய் டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன். பை பை. இன்று உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்த போகிறேன். அதாவது 22 வருஷங்களுக்கு முன்னால் ஒரு நாள் காலை வேளையில் ஒரு பாலகன் நினைவிழந்த நிலையில் சர்ச் வாசற்படி அருகில் படுத்திருந்தார். அவன் தோப்பில் இருந்த கடிதம் மூலமாக அவன் அனாதை என்று தெரிந்து எடுத்து வளர்த்தை. கிறிஸ்து தேவன் தயவால் அவன் வளர்ந்து பெரியவனாகி உங்கள் அன்புக்குரியவனாகி விட்டான். அவன்தான் ராபர்ட். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, அதோ உங்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கும் அந்த இளம் கண்ணீர் ரோசிக்கும் ராபர்ட்டுக்கும் திருமணம் நடக்கப் போகிறது.
அந்த திருமணத்திற்கும் அதன் பிறகு நடக்கவிருக்கும் விருந்திற்கும் நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ ஹலோ, நான் ரோசி பேசுறேன். எங்க இருந்து? சென்ட் தாமஸ் சர்ச்ல இருந்து. கங்கிராச்சுலேஷன்ஸ் மாமா, கங்கிராச்சுலேஷன்ஸ். கங்கிராச்சுலேஷன்ஸ் மாமாவா? 22 வருஷத்துக்கு முன்னால இதே சர்ச் பக்கத்துல உங்க 3 குழந்தைகளும் காணாம போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒருத்தர் கிடைச்சதுக்கு கங்கிராச்சுலேஷன்ஸ். வாட்? ரோசியா பேசுறது? ஆமா அங்கிள், அவர் உங்க பிள்ளைதான். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால உங்களை நான் மாமான்னு கூப்பிடுறேன். அவர் பேரு. ஹலோ ஹலோ ஹலோ, என்ன இது? யார் நீ? நான் உன் டாடி. அழைச்சிட்டு போறதுக்காக வந்தேம்மா. நோ, ஐ டோன்ட் பிலீவ் யூ. நான் நம்ப மாட்டேன். யூ மஸ்ட் பிலீவ் மீ. கம் ஆன். என்னம்மா என்ன? யாரு யாரு? யாரு? நில்லுங்க, நீங்க போங்க. அந்த ஃபாதரை நான் பாத்துக்கிறேன். உருக்க வராதே ஃபாதர். இது தேவ சன்னிதானம், இங்க குடும்பங்கள் நடக்க கூடாது. நோ ஃபாதர், இது என் சொந்த விஷயம். இதுல நீங்க தலையிட்டா உங்களுக்கு ஆபத்து. இந்த கத்திக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஒளிஞ்சிட்டு பாக்குறேன். போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த அண்ணன் கங்காராம் விஷயம் தெரியாது உனக்கு? நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கமா? நான் உன்னுடைய ஃபாதர். சொல்லமா ஃபாதர், லுக் அட் மீ ஃபாதர், லுக். கொஞ்சம் நம்ம செய்யல பாருங்க ஃபாதர், செய்யல. இந்த இடத்துல எவ்வளவு கிராமரா இருக்கும் பாத்தீங்களா? யாராவது பார்த்தா கண் திருஷ்டி விழுந்துருமோன்னு முதல்ல உங்ககிட்ட காட்டுறதுக்காக வந்தேன் ஃபாதர். ஃபாதர், இன்னையில இருந்து எல்லாம் பந்த். சாராயம் குடிக்கிறத என்னோட விட்டுட்டேன், விக்கிறத கூட விட்டுட்டேன். சாராய கடை எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு இருந்த மாமூல், ரெஸ்லிங், ஸ்ட்ரீட் ஃபைட், எவ்ரிதிங் க்ளோஸ். இன்னையில இருந்து உங்களாட்டம் நல்லவரா மாறிட்டேன். பிளஸ் மீ ஃபாதர். பேச மாட்டீங்களா ஃபாதர்? என்கிட்ட இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலையா? என்ன இது? என்ன இந்த கொடுமை? நோ ஃபாதர், நோ. என்ன விட்டு நீங்க போக முடியாது. ஃபாதர், என்ன பலத்து பெரியவனாக்குனீங்க, நல்லவனா மாத்துனீங்க. நீங்க போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா? யார் என்ன காப்பாத்துவாங்க ஃபாதர்? ஓ லார்ட், ஏழைகளை ரட்சிப்பவனே, பிறருக்காகவே பிறந்த பெருமானே, உன் சேவைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர், மானிட சேவையே முக்கியமாக கொண்ட உத்தமர், அப்படிப்பட்டவர் உன் சன்னிதானத்துல உன் கண்ண விரலே யாரோ கொலை செய்யறத பார்த்துட்டு நீ மௌனமா இருந்துட்டியா? தேவன்னா என்ன போல எத்தனையோ பேர் இருக்காங்க, என்ன கொண்டு போய் இருக்க கூடாதா? ஆனா என்ன போல உள்ளவங்க போயிட்டா இந்த உலகத்துக்கு நஷ்டம் இல்லை. ஆனா இப்படிப்பட்ட நல்லவங்க போயிட்டா இந்த உலகத்துல மனிதாபிமானமே இல்லாம போயிடும். என்ன போல உள்ள அநாதைகளுக்கு ஆதரவே இல்லாம போயிடும். காப்பாத்த முடியலன்னு ஜேப்புல கடுதாசி எழுதி வச்சுட்டு விட்டுட்டு போயிடறாங்க. அந்த மாதிரி அனாதைகளை யார் வளர்ப்பாங்க? இந்த மாதிரி நல்லவங்களை தவிர நாளைக்கு என்ன மாதிரி ஒரு அனாதை வந்தா தாயாவும் தந்தையாவும் இருந்து யார் வளர்ப்பாங்க? தெய்வமாவும் குருவாவும் இருந்து உயர்ந்த குணங்களை யார் போதிப்பாங்க? மயிலாள், நான் எப்பவும் எதுவும் கேட்டதில்லை. இப்போ ஒரே ஒரு வேண்டுகோள், என் பாதர கொலை செஞ்சவன் யார்? கொலகாரன் நினைக்கவே இல்லை. சொல்லலாம் நெவர். விதி என்ன என் குடும்பத்திலிருந்து பிரிச்சு அன்னைக்கு கேங்ஸ்டர் தான் மாத்திருச்சு. அதை தவிர ஒரு உயிரை வாங்கக்கூடிய சண்டாலும் இல்லை. நோ நெவர், உன் கைகள்ல படிஞ்ச ரத்தம் இன்னும் ஆறி இருக்காது. நீ கொலை பண்ண ஃபாதருடைய பாடி இன்னும் சர்ச்சரதா இருக்கு. என் ஃபாதர, என் ஃபாதரை கொலை பண்ண உன்னை இங்கேயே தீர்த்து கட்டல. நான் கொலை செஞ்சிருந்தா என் உயிரை எடுத்து. ஆனா நீ என்ன கொல்றதுக்கு முன்ன நான் தான் கொலகாரன் நிரூபிச்சிடு. நான் தான் ஃபாதரை கொண்டேங்கிறதுக்கு சாட்சியம். இதுதான்
இந்த காளிமார்க் லாக்கெட் இறந்து போன பாதருடைய கையில் இருந்தது. இந்த லாக்கெட் ஒன்னதா இல்லையா? என்னதுதான், ஆனா இதை என்கிட்ட இருந்து கன்னிங்க்கு திருடிக்கிட்டான். கன்னிங்? ஆ எஸ், அவன் மகள் ரோசி என்கிட்ட இருக்கா. நான் ஹாஸ்பிட்டல்ல நினைவில்லாத படுத்திருக்கும் போது ரோசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்தானா, அப்ப இந்த லாக்கெட்டை எடுத்துட்டு போயிட்டான்னு டாக்டர்மா சொன்னாங்க. என்ன ரோசி கன்னிங் டாக்டரா? பாரப்பா, விதியின் விளையாட்டை பார். அவன் எப்படியாவது என்னை கொலை செய்யணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் மகள் என் மகனை மணக்க போறான். ரோசியை மணக்க போறவன் உங்க மகனா? ஆமா, அந்த சந்தோஷ வார்த்தையை இன்னைக்கு ரோசி சொல்லிதான் எனக்கு தெரியும். இந்த கடிதம் யாருதுன்னு உங்களுக்கு தெரியுதா? பாரதி, இது என் பாரதி எழுதின கடிதம். இது 20 வருஷங்களுக்கு முன்ன இந்த கடிதத்தோட என்ன சர்ச்சைக்கு முன்னால பாதர் கண்டெடுத்தாரா? அப்படின்னா நீங்க உன்னோட டாடி? டாடி மை சன், டாடி மை சன். இன்று பொன்னான நாள், என் மனதையும் 3 பிள்ளைகளும் கிடைத்த நாள். 3 பேரா? எஸ், ராம், ராபர்ட், ரஹீம். என்ன வேணும்? கவன் வேணும். கவன் பயில்வான் கவனா? என்கிட்ட யாரும் ஆர்டர் தரலையே. பயில்வான் கவன் இல்லையா, முட்டாள் ரோசி கல்யாண கவன் வேணும். ஓ, அதான் ராபர்ட் என்னாச்சு அனுப்புனாரா? அவன் யாரு என்ன அனுப்புறதுக்கு? ஓ, அவன் என் ஃப்ரெண்டு. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு எதுக்கு? அர்ஜென்டா கவன் கூட. மாரடிக்க வேண்டியதற்கு நடுங்க சாப். கமா, இது என்னமோ அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்க. நீங்க எல்லாம் கொள்ளக்காரங்களா என்ன? இருந்தா என்ன, எனக்கு ஒன்னும் பயம் இல்ல. அது சரி, உன் மாப்பிள்ளைங்க பயில்வான். மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை இல்லைன்னா கீப்பிள. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தலைவர் அப்படிதானே? அது சரி, இப்ப டிரஸ் யாருக்குயா, எப்படி செய்யணும், எங்க செய்யணும், எப்ப செய்யணும் சொல்லுங்க. ஓ ஜேம்ஸ், இந்த வாயாடிய எங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன்? வாயாடியாவது கீயாடியாவது, சின்ன பிள்ளையா உங்ககிட்ட வாயாடுறதுக்கு? டெய்லர் மாஸ்டர், ஏதோ சின்ன வேலையாச்சேன்னு தான் நான் இங்க வந்தேன். நம்ம அண்ணன் அனுப்பி இருந்தா கட்டிங் குட்டிங் ஃபிட்டிங் இந்த மூணையும் இன்னேரம் முடிச்சிருப்பார். இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட் பாபா. ஜேம்ஸ், இந்த ஆளை உள்ள அடைச்சிட்டு போ. கம் ஆன். டெய்லர் பாய், டெய்லர், கொஞ்சம் நில்லு. கல்யாணம் பொண்ணு அளவு எடுத்துக்கிறேன். நோ நோ, நான் கல்யாணம் பொண்ணு இல்ல. என் பேர் லட்சுமி. எதை இவங்க பலவந்தமா தூக்கிக்கிட்டு வந்து வாயை முடிக்கிட்டு வா. எல்லாம் விசித்திரமா இருக்கு. ஏய் டெய்லர் மாஸ்டர், கம் ஆன். இவர்தான் டெய்லர் மாஸ்டர், டிரஸ் திக்கிறதுக்காக அரவணைக்கு வந்திருக்கார். நதிங் டுயிங், நான் டிரஸ் போட மாட்டேன். கெட் அவுட். ஏன் போட்டுக்க மாட்டேன்னு பாக்குறேன்? அரே ரே ரே, இப்படி கோவப்பட்டா எப்படி? நீ தாலி கட்ட போறியா இல்ல குஸ்தி போட போறியா? நீ கொஞ்சம் பேசாம இரு. கல்யாண பொண்ணு, நான் சொல்றத அப்படியே மனசுல வச்சுக்க. நான் இப்படி காது கிட்ட சொல்றது எனக்கு பிடிக்காது. சொல்ல போற விஷயத்த சத்தம் போட்டு சொல்லு. அரே, சொல்றத கேட்காம கோவப்பட்டா எப்படி? கண்ணால பார்த்தா மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்த மாதிரி தான். வா போலாம். எல்லாம் ரெடியா இருக்கணும். ஓகே. ஏய் லிட்டில் டெய்லர் மாஸ்டர், எங்க போற? சாப். ஏய் டெய்லர் மாஸ்டர், ஏய் இல்லையா, அளவெல்லாம் நீதான் எடுக்கணும். கல்யாணம் ஆகிறவர்கள் இங்க தான் இருக்கணும், வெளியே போக கூடாது. அப்படியே செய்றையா? பேண்ட் மாஸ்டர் போன். வெரி குட். ஏய் இங்கே சொன்னா எதுவுமே புரியலையா இந்த ஆளுக்கு? இந்த அளவை என் அண்ணன் தான் கரெக்டா எடுப்பாரு, என்னால முடியாதுன்னா அது மட்டுமா? என்கிட்ட சாமான் கூட இல்ல. ஹலோ பெட்ரோ. ஏய் டெய்லர் மாஸ்டர், கட்டிங் ஃபிட்டிங் எல்லாம் நீதான் செய்யணும். சாமான்கள் இல்லைன்னா பஜார்ல இருந்து வரவழைச்சு. ஓகே. அரே சாப், நம்மளுக்கு சாமான இல்லாமே எப்படி தைக்கிறது? நம்ம சாமான் என்ன நினைச்சே? சிங்கர் மிஷின், இங்கிலீஷ் காலத்துக்கு ஊசி,
முதல் காலத்துது நம்மளுக்கு சாமான் எல்லாமே எப்படி தைக்கிறது? ஓகே ஓகே, உனக்கு என்ன சாமான் வேணுமோ லிஸ்ட் கொடு, ஏன் ஆளுங்க போய் வாங்கிட்டு வருவாங்க. ஓகே ஐசா பைசா நஹி ஹோ சக்தா, ஹலோ மாரி பேஷா கான்தானி பேஷா ஹை, ஹலோ பெட்டர் பேன் மாஸ்டர் அதே. ஓ எஸ் ஹலோ நமஸ்தே சுவர் கே பச்சே. ஓகே ஓகே ஷட் அப் ஷட் அப், நான் உன நல்லவன சொன்னா தும் ஷட் அப் போல்தா சுவர் கே பச்சே. ஓகே ஓகே ஹலோ வாய் அங்க. அரே ஹலோ ஹலோ பெட்டர் பேன் மாஸ்டர். யாரே கன்னிங் சார், என்னையா ஒரே சத்தமா இருக்கு? இங்க ஒரு நியூசன்ஸ், உடனே நீ பேண்ட் ஆளுங்களோட ஒரு ஃபாதர் அனுப்பி வைக்கணும். என் கல்யாணம் இல்லடா முட்டாள், என் மக கல்யாணம். இட்ஸ் ஆல் ரைட், நீ அவங்களை அழைச்சுக்கிட்டு காந்தி பார்க் கிட்ட வந்துடு, அங்கிருந்து நம்ம ஆளுங்க பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஓகே சரி, ஃபாதரையும் பேண்ட் வாசிக்கிறவங்களையும் அனுப்பி வைக்கிறேன். இந்த வயசானவங்கிட்ட கடிதம் வாங்காம விட மாட்டீங்க? ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க டைலர் மாஸ்டர் உத்தரவு, உடனே கட்டிங் சாமான்களையும் தைய மிஷினையும் கொடுங்க. உடனே ராம்கூர் ராபர்ட்டுக்கும் தெரிவிக்க சொன்னாரு, நீங்க தகவல் கொடுத்துருங்க, நான் சாமான எடுத்துட்டு போறேன். கவலைப்படாதீங்க, நீங்க அர்ஜென்ட் அவங்களுக்கு தகவல் அனுப்புங்க. அதோ உன் டைலர் மாஸ்டர். ஆவ் ஆவ் யா தோனோ கே இதர் கி ஹாலத் மாலும் கரா தி. ஹா ஹா அப்பா ஜான் உசி காம் பர் லகே ஹுவே ஹை. டிக் ஹை டிக் ஹை டிக் ஹை. ஏ வாட் டிக் 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 டிக், தெரியாத பாஷையில ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க? அரே என்னங்க நீங்க, எஸ் பொண்டாட்டி புருஷன்னா பேசாம இருப்பாங்களா என்ன? எஸ் 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 வாட் வாட் வாட், வயசானவனுக்கு அழகான அந்த சின்ன பொண்ணா, பியூட்டிஃபுல் வைஃபா? நான் இவருக்கு நாலாவது பேகம், முதல் பேகம் செத்துட்டான், ரெண்டாவது பேகத்தை விட்டுட்டாரு, மூணாவது பேகத்துக்கு பைத்தியம், எனக்கு இவர் என்ன பைத்தியம், நடுவுல உனக்கு என்ன கஷ்டம்? ஓ காட் இஸ் ஆல் ரைட், இப்போ நீ எதுக்கு இங்க வந்தே? ஹாய் எல்லா, நான் ஊசில நூல் கோத்து கொடுத்தாதான் இவரால தக்க முடியும். நான் பக்கத்துல இல்லனா இந்த கத்திரியே வேலை செய்யாது. ஹேனா மேரே ஜானே மன். ஓ கங்காராம், இந்த கிழட்டு காதல என்னால பார்க்க முடியல, அழைச்சிட்டு போ, ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போ, கம் ஆன் டேக் தம், வாங்க. என்ன இன்ன அவங்கள காணோம்? ஹலோ ஹலோ, அதோ வந்துட்டாங்க. வேலையை முடிச்சிடு, இல்லைன்னா அண்ணன் சங்கதி தெரியுமில்ல, ஜாக்கிரத. எங்க அண்ணன் பொல்லாதவன், இந்த டிரெஸ் போடாவிட்டா என்ன உயிரோட விட மாட்டான். ப்ளீஸ் என்னன்னே கருதியாவது. தட்ஸ் ஆல் ரைட். ஏறுங்க. அந்த பேண்ட் பார்ட்டி இன்னும் வரல, எங்க? சிவ் ராம் அண்ட் பிரதர்ஸ் பேண்ட் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டிஸ். வெரி குட் வெரி குட். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, மத்தவங்க எல்லாம் எங்க? ஐ அம் 4-in-1 சார், பேண்ட் பிரமாதமா வாசிப்பு. எல்லாத்தையும் நீங்களே வாசிப்பீங்களா? எஸ் சார், அந்த ஆண்டு வந்தயவால 24 ரகம் வாத்தியங்களே நான் பிரமாதமா வாசிப்பேன். லெட் மீ ட்ரை சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார். தேங்க்யூ. ஹலோ பிரதர், அல்லாஹ் கி ஃபதல் சே ஹோ ஜாயேகா மாஷாஅல்லாஹ். என்னையா இது மாஷாஅல்லாஹ்? அதான் அதான். ஓ அதா அதா, இட்ஸ் ஆல் ரைட். அந்த ஃபாதர் இன்னும் வரலையே, அவர் எங்கே? இங்க ஃபாதர் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் கழுத. ஃபாதர் இஸ் ஹியர் மை சன் ஃபாதர், ஐ அம் சாரி, ரியலி ஐ அம் சாரி. காட் பிளஸ் யூ மை சன், காட் பிளஸ். தேங்க் யூ, கங்க்ராச்சுலேஷன் ஃபார் த மேரேஜ். ஃபாதர் ஐயோ ஐயோ, நான் மாப்பிள்ளை இல்லை, நான் கல்யாண பெண்ணுடைய ஃபாதர். மாப்பிள்ளை oh,
handsome. Thank you, father. What a personality. அதாவது கடவுளுக்கு ஒரு வேலையும் இல்லாம இருக்கும் போது உன் உடம்ப அழகா படைச்சிருக்காரு. ஆனா மூஞ்சி மோரக்கட்டைய பார்த்தாதான் ஐயோ பாவம் நினைக்க வேண்டியிருக்கு. மணப்பெண் எங்கே? மேலே இருக்கு ஃபாதர். அப்படின்னா கூட்டிட்டு வா சன். கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் சன், கிராண்ட் டாக்டர், செகண்ட் ஃபாதர் சன், ஃபாதர் ராபர்ட் ஹஸ் கம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா. ஓகே ஓகே. ஃபாதர் ராபர்ட், நீங்களே வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. இனி தாலி கட்டலாம். ஓ அப்படியே செஞ்சிருவோம். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாலே தெரியுமா? அவருக்கு எத்தனையோ மேரேஜ். எத்தனை மேரேஜ்? நாலு. நாலு மேரேஜ் நானே பண்ணி வச்சிருக்கேன். நாலு மேரேஜ். ஆக்டிவ் பாய், ஆக்டிவ் பாய். உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்க. ஆனா அங்கங்க பேண்ட் வாசிக்கிறவன் அப்படி எங்க வாசிக்கும் போது பார்த்திருப்பேன். பனியன் ராயரோட நிக்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்க, இது என் கௌரவ பிரச்சனை. எனக்கு வாழ்க்கை பிரச்சனை தான், அதனால தான் நோனு சொன்னேன். ஓ ரோசி, after all, I am your father. Leave her. Leave the child. Don't force her. Come down. இல்ல இறங்கி வா மைசன், இறங்கி வா. அதுக்கு இஷ்டம் இல்ல போல் இருக்கு மாப்பிள. மேரேஜ் ஆன பிறகு எல்லாம் மேனேஜ் ஆயிடும் ஃபாதர். நோ, அப்புறம் மேனேஜிங் மாப்பிள. முதல்ல மேனேஜிங், அப்புறம் மேரேஜிங். ஆனா அவளை எப்படி இஷ்டப்படுத்துறதுன்னு எனக்கு அர்த்தம் ஆகல. அந்த பொண்ணுக்கு எது இஷ்டம்? டான்ஸ், பாட்டு. என்ன டான்ஸ், பாட்டா? ஆனா ஃபாதர், எனக்கு ரெண்டும் தெரியாதே. டோன்ட் வரி, நீ வாய மூடிக்கிட்டு, நானே பிரமாதமா பாடுறேன். நான் டான்ஸ் ஆடுறேன், நான் வாசிக்கிறேன் பேண்ட். ஆனா இதனால எல்லாம் இஷ்டப்படுத்த முடியுமா ஃபாதர்? முடியும் முடியாதுங்கறத செய்து காட்ட வேண்டியது நம்ம வேலை மாப்பிள. என்ன பேண்ட் பிரதர்? ஒன் டூ. சக்திகள் மூன்று எவர் என கேட்டால் ராம் ராபர்ட் ரஹீம். ராம் ராபர்ட் ரஹீம். மூவரும் சேர்ந்து ஒன்றாய் நின்று முன்னால் ஓரடி வைத்தால் மூவரும் சேர்ந்து ஒன்றாய் நின்று முன்னால் ஓரடி வைத்தால் அந்த சக்திகள் மூன்று எவர் என கேட்டால் ராம் ராபர்ட் ரஹீம். முகூர்த்தம் வந்தாச்சு, இனி பெண்ணின் அழைப்பு தான். உள்ளி விழறிய புத்தி இருக்க தாளம் வேடம் பாடல் ஜோர்தான். இனி வெல்லும் படியும் அறிவேன் தானடா. முகூர்த்த நேரம் அங்கை மனமும் தவறிடாமலே நடக்க நேரம் அங்கையின் மனமும் தவறிடாமலே நடக்க இந்த சக்திகள் ஒன்றும் கலந்தன என்றார் ராம் ராபர்ட் ரஹீம்.
பெருகத்தானே தீரா கனவு உள்ளத்துள்ளே தேனாய் பெருகத்தானே இந்த சக்திகள் மூன்றும் கலந்தன என்றால் நான் இவளுக்கு கணவனாக அக்ரி ஆகிறேன் சொல்லு மாப்பிள்ளை. நான் இவருக்கு மனைவியாக அக்ரி ஆகிறேன் சொல்லு மைடியர் சைல்ட். நோ மாப்பிள்ளை நோ. உன் மேரேஜ் இப்ப பாதிதான் முடிஞ்சிருக்கு. உன் மேரேஜ் முழுசா முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்ப டாக்டர் வேணும். என்ன செய்யறது? நான் தான் இருக்கேன் டாக்டர். லெட் மீ சீ. ஓ சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன? உங்க மக தாயாக போறாங்க. மேரேஜ் மேரேஜ் இவ்வளவு அவசரப்படுத்தினேன். எனக்கு தெரியாது. உன் பேரனுக்கு நான் அப்பா ஆக முடியாது. ஒண்ணும் தெரியாதவன் போல போய் சொல்றியா? உன் என்ன செய்ய மாட்டேன். குழந்தைய உள்ள அழைச்சிட்டு போங்க. ஒன்லி கேர்ள். பாடிகாராக இருக்க சொன்னா இப்படி என்ன செய்வேன்? என் மகளுக்கு பாடிகாரா இருக்க சொன்னா பாதகமான செயலை செய்திருக்கோம். நான் பொல்லாதவன். அனாவசியமா பேசுனேன். போன உரிச்சிடுவேன். பல்ல ஒழிச்சிடுவேன். வயிற்ற கட்டிடுவேன். கால ஒழிச்சிடுவேன். கண்ண புடிங்கிடுவேன். வழித்த நெருஞ்சிடுவேன். நான் இப்பவே மாடிக்கு போய் அந்த பொண்ணு கர்ப்பவதியானதுக்கு யார் காரணம் தெரிஞ்சிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நோ ஃபைட்டிங். ஓகே? எஸ் ஃபாதர். யாரும் இல்ல. வர வேண்டிய வர வந்துட்டாரு. எழுந்து ரோசி. மை டியர் ரோசி. நீங்க இந்த வழியா தப்பிச்சு போய் போலீஸுக்கு தகவல் கொடுங்க. நான் பிரதரங்களோட சேர்ந்து இவங்களை ஒரு கை பார்க்கறேன். என்ன பெட்ரோ? என்ன இதெல்லாம்? பாதரையும் பேண்ட் வாத்தியக்காரங்களே அனுப்பிச்சு வச்சேன். அவங்க வாத்தியங்களை யாரும் புடிங்கிட்டாங்க. அதனால லேட் ஆயிடுச்சு. வாட் நான்சென்ஸ் யுவர் டாக். பாதர் பேண்ட்மேன்லாம் அப்பவே வந்துட்டாங்களே. அப்படி நான் யாரையும் அனுப்பலையே. நீங்க வந்தவங்க யாரு? இன்ஸ்பெக்டர் ராம். கபாலி கிங். ரஹீம் ரஹ்மான். அப்படின்னு வாங்க. அப்படின்னா அந்த பாதர் ராபர்ட். ராபர்ட் கன்சால்வேட்.
எனக்கு மாப்பிளையா வந்ததுனாலதான் அந்த மூணு பேரும் நம்ம உடம்ப பணம் பார்க்கறாங்க. இன்னும் வாங்கிக்க போ. எதிர்பார்த்த அந்த பொன்னான நாள் உங்களுக்கு வச்ச பேர் வேறானாலும் புனைப்பெயரிலேயே புகழையும் கௌரவத்தையும் சம்பாதிச்சிட்டீங்க. ராம், ராபர்ட், ரஹீம், காட் பிளஸ் யூ மை சன். முட்டமிட்டுக்கோட்டி கைய பற்றிக்கோ முட்டமிட்டுக்கோ.